அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சௌரியலே, துவா மனனம் என்ற தலைப்பில் திருக்குறானிலும் நபி மொழிகளிலும் சொல்லப்பட்டுள்ள பல துவாக்களை நாம் தொடர்ந்து அறிந்து வருகிறோம். அந்த வகையிலே இன்றைய தினம் நம்முடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு நாம் கேட்க வேண்டிய ஒரு துவாவை நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். அந்த துவாவை தெரிந்து கொள்வதற்கு முன்னால், அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லக்கூடிய நிபந்தனைகளை நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். நம்முடைய அமல்கள் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமானால் நம்மிடத்தில் இறை மறுப்பான காரியங்கள் இருக்கக்கூடாது. யார் இறைவனை மறுக்கிறார்களோ அவர்கள் மலையளவுக்கு நன்மை செய்தாலும் அது அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது. அது காணல் நீராகத்தான் இருக்கும், அதற்கு எந்த விதமான மதிப்பும் அல்லாஹ்விடத்தில் இருக்காது. அல்லாஹ்வுக்கு யார் இணை கற்பிக்கிறார்களோ அவர்களுடைய அமல்களும் அழிந்து போய்விடும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் கற்றுத்தராத வணக்கமாக நம்முடைய வணக்கம் இருக்க வேண்டும். விதத்தான வணக்கமாக, புதுமையான வணக்கமாக இருக்குமானால் அது அல்லாஹ்விடத்தில் ஏற்கப்படாது. அதற்கு எந்த விதமான கூலியும் அல்லாஹ்விடத்தில் கிடைக்காது. ஒரு அமலை, ஒரு வணக்கத்தை நம்ம செய்வோம் என்று சொன்னால் அது அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு கற்றுத்தந்ததை போல இருக்க வேண்டும். நம்முடைய மன விருப்பத்திற்கு, மன இஷ்டத்திற்கு, நம்முடைய மனோ இச்சை விரும்புகிற அடிப்படையில் அந்த காரியங்களை நம்ம நிறைவேற்றக்கூடாது. அதே போல ஒரு அமலை செய்கிறோம் என்றால் அது முகஸ்துதிக்காக இருக்கக்கூடாது. அடுத்தவர்கள் பார்க்கிறார்கள், அடுத்தவர்கள் நம்மை புகழுவார்கள், புகழ வேண்டும், பாராட்ட வேண்டும், அவங்களிடத்துல பரிசை பெற வேண்டும் என்பதற்காக நம்முடைய அமல்கள் இருக்கக்கூடாது. அதே போல இன்னொரு முஸ்லீமோடு நாம் பகைமை பாராட்டக்கூடாது. மார்க்க ரீதியாக சிலரை நம்ம என்ன செய்யலாம், பகைத்து கொண்டு இருக்கலாம். அவனுடைய செயல்களை, தவறான செயல்களை நம்ம புறக்கணிக்கலாம். அதே நேரத்தில் மனிதன் என்ற அடிப்படையில் நம்முடைய தனிப்பட்ட காரணங்களுக்காக ஒருவரை பகைத்து கொண்டு காலம் முழுவதும் பேசாமல் இருப்பது போன்ற ஒரு நிலைமை இருக்கக்கூடாது. யார் இரண்டு பேருக்கு மத்தியில் பகைமை இருக்குதோ அவர்களுடைய அமல்களுக்கான கூலியை நிறுத்தி வையுங்கள் என்று அல்லாஹ் செய்வான். அவங்களுடைய அமல்களுக்கு கூலியை எழுத மாட்டான். அதனால் யார் ரெண்டு பேருக்கு இடையிலையும் பகைமை இருக்கக்கூடாது. அதே போல அமல்களை அழிக்கிற எந்த காரியங்களையும் நம்ம செய்யக்கூடாது. இப்படியெல்லாம் இருந்தால்தான் நம்முடைய அமல்கள் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும். இந்த அமல்கள் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு நம்ம அல்லாஹ்விடத்தில் துவாவும் செய்ய வேண்டும். எப்படி இந்த காரியங்கள் எல்லாம் கவனமாக இருக்கணுமோ, இறை மறுப்பு, இணை வைப்பு, பிதாத்து இதெல்லாம் கலந்து விடாமல் நம்முடைய அமல்களை நாம் பாதுகாக்க வேண்டுமோ, அதே போல நம்முடைய அமல்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவனிடத்தில் பிரார்த்தனையும் செய்ய வேண்டும். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அல்லாஹ்விடத்தில் இந்த பிரார்த்தனையை கேட்கிறார்கள். இதை திருமறை குர்ஆனில் அல்லாஹ் செய்யற நமக்கு சொல்லி காட்டுறான். காபத்துல்லாவை இரண்டு பேரும் சேர்ந்து புதிதாக கட்டி எழுப்பிவிட்டு புனர் நிர்மாணம் செய்துவிட்டு அவங்க ஒரு துவா கேட்கிறார்கள். அந்த துவா திருக்குர்ஆனில் இரண்டாவது அத்தியாயத்தில் 127வது வசனத்தில் இடம்பெறுகிறது. ரப்பானா தகப்பல் மின்னா இன்னக்க அந்த சமியுல் அலீம், எங்கள் இறைவா, எங்களிடமிருந்து இந்த பணியை நீ ஏற்றுக்கொள்வாயாக. நிச்சயமாக நீ அனைத்தையும் செவியுறுபவனாகவும் அனைத்தையும் அறிந்தவனாகவும் இருக்கிறாய் என்பது இந்த துவாவினுடைய பொருள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் போன்ற இறை தூதர்கள் தங்களுடைய தேவைகளை அல்லாஹ்விடத்தில்தான் கேட்டிருக்கிறார்கள் என்றால், அல்லாஹ்விடத்தில்தான் பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள் என்றால், நாம் யாரிடத்தில் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்பதை இந்த துவாவின் மூலமாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய பிரார்த்தனை அல்லாஹ்விடத்தில் இருக்க வேண்டுமே தவிர அவனால் படைக்கப்பட்டவர்கள்ட்ட இருக்கக்கூடாது. இரண்டு இறை தூதர்களை அல்லாஹ்விடத்தில் தான் பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள் என்றால் அல்லாஹ்வை விட்டு விட்டு அவனால் படைக்கப்பட்டவர்கள்ட்ட எப்படி துவா செய்யறது? அது மட்டும் இல்லாமல் நம்மை பற்றி அனைத்து விஷயங்களையும் அறிந்தவன் அல்லாஹ். அதுதான் இப்ராஹிம் நபி, இஸ்மாயில் நபி ரெண்டு பேரும் சொல்றாங்க, இன்னக்க அந்த சமீஉல் அலீம், நீ அனைத்தையும் அறிந்தவன், அனைத்தையும் செவியேற்பவன், உள்ளத்தில் உள்ளதை கூட அறியக்கூடியவன் அல்ல. ஒரு காரியத்தை நம்ம முகஸ்துதிக்காக செஞ்சோமா, பெருமைக்காக செய்யறோமா, அல்ல அல்லாவுக்காக செய்யறோமா, அவன் கூலி எதிர்பார்த்து செய்யறோமா, உலக ஆதாயத்துக்காக செய்யறோமா என்பதையெல்லாம் அறிந்தவன் அல்ல. இப்ப நம்ம மனதில் நினைப்பதை கூட அறியக்கூடிய, கேட்கக்கூடிய அந்த அல்லாஹை விட்டுவிட்டு மற்றவர்கள்ட்ட எப்படி நம்ம போய் கையெந்திரது, பிரார்த்தனை செய்யறது? அந்த பாடத்தை நம்ம இந்த துவாவில் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த துவாவை நம்ம மனப்பாடம் செய்யற மாதிரி தெரிந்து கொள்வோம். ரப்பானா தகப்பல் மின்னா, ரப்பானா தகப்பல் மின்னா, ரப்பானா தகப்பல் மின்னா, இன்னக்க அந்த சமீஉல் அலீம், இன்னக்க அந்த சமீஉல் அலீம்.
ரப்பானா தக்கப்பல் மின்னா இன்னக்க அந்த சமீஉல் அலீம். ரப்பானா தக்கப்பல் மின்னா இன்னக்க அந்த சமீஉல் அலீம். இந்த துவாவை இன்றைக்கு மனப்பாடம் செய்வோம். நாளைய தினம் வேறு ஒரு துவாவை தெரிந்து கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.